மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் அவர் கூட உட்காந்துதான் சாப்பிட்டுருக்கேன். கடைசி நாள்லயே அவர் கூட உட்காந்து சாப்பிட்டு அவர் தட்டுல இருக்க ஸ்வீட்டையும் என் தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அவர் மகளா வந்து என்னை ட்ரீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு. அந்த ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து ஓகே இந்த படத்துல இந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் வரும். அப்படி நம்ம சொல்லி இப்போ நான் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் யாராச்சும் போய் பார்த்து ஆமா நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் இப்போ நடந்தது வந்து ரோட்டில் போகும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீங்கள் மகாராஜா படத்தில் நடிச்சிருக்கீங்க தானே, ஆமாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மதிக்க மாட்டாங்க. செட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதெல்லாம் செட்டில் சாப்பிடவே மாட்டேன். இப்போ நம்ம தெரியாமல் ஒருத்தவங்க இப்போ கேமரா டீம்க்குன்னு ஒரு இடம் இருக்கும், லைட்மேன்ஸ் டீம்ஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்கும். போயிட்டோன்னா அங்கே வந்து இங்கே கிடையாது, அங்கே அங்கே போங்க அங்கே போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சினிமாவுக்கு போக முடியாத முன்னாடியும் எதுக்காக இருந்தாலும் எனக்கு அட்வைஸ் ஒரே ஒரு அட்வைஸ் தான், எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது, நீ எப்படி இருக்கின்றதுல தான் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு அட்வைஸ் தான், வேறு எதுவுமே பண்ணல. நீ ஒழுங்காரு, ஒழுங்காக போ, ஒழுங்காக வா, ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்கள் உன் பின்னாடி எல்லாரும் சப்போர்ட்டும் இருக்கும். நீ பாதை மாறாத. நம்ம எல்லா படம் இது வரைக்கும் பார்த்த படங்கள், கேள்விப்பட்ட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு வார்த்தையாக தான் கேள்விப்பட்டிருப்போம். உன் பொண்ணுக்கு நடந்தால் தான்டா உனக்கு அந்த வழி தெரியும், அது வரைக்கும் உனக்கு அந்த வழி தெரியாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து அழகாக வந்து டேரக்டர்ஸ் வந்து அதை விஷுவலாக காட்டியிருப்பாரு. இது வரைக்கும் தமிழ் படங்கள்லேயே இதுதான் வந்து ஒருத்தர் விஷுவலாக உன் பொண்ணுக்கு நடந்தால் உனக்கு அந்த வழியை வந்து எப்படி இருக்குன்றத அந்த வழியை வந்து விஷுவலாக காட்டியிருந்ததை இதில் தான் காட்டியிருப்பாங்க. இரவில் பார்க்கல இருக்கும். வணக்கம், நான் ரஜிராத் மோகன். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து மகாராஜா படத்தில் நடந்துற சாச்சனா தான் இருக்காங்க. வணக்கம்ங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சாச்சனா, மகாராஜா பத்தி நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, நான் சாச்சனாவை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்க. அப்பா வந்து டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. அப்பா எங்க மொத்தம் மூணு பொண்ணு, கடைசி பொண்ணு தான் நான். கடைக்குட்டியா நீங்க? ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஆமாம், ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அக்கா ரெண்டு பேரும் ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஒர்க் போயிட்டுருக்காங்க. சொல்லும் போது ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி தான் உங்கள் ஃபேமிலி. ஆமாம். சரி, இப்போ இந்த மிடில் கிளாஸான ஃபேமிலியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு படிப்பு படிக்கிறோம், அதுக்கடுத்து வேலைக்கு போகிறோம், இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிடுவோம் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் வரும்போது நம்மளால் போக முடியாது. ஏன்னா வந்து வீட்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும், அப்பா மட்டும்தான் வேலை பார்க்குறாங்கனால நம்மளும் அந்த எக்கனாமிக்கல் ரீதியாக ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும்போது எப்படி இந்த பேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யாரெல்லாம் வீட்டில் இருந்தா? ஆக்சுவலி நான் 6 மந்த்ஸ் பேபியாக வந்து மெட்டியூலியில் நடிச்சிருந்தேன். அம்மா வந்து அம்மா தான் ஃபஸ்ட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அதுக்கப்புறமா வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து மெரசலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரேக் 10th வந்து 12th. 12th முடிச்சுட்டு நான் காலேஜில் வந்து 1st இயர் போகிறேன். 1st இயர் போனப்போ அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் பெருசாக சொன்னதில்லை. எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா என்னோடய சீனியர் அக்கா ஒருத்தவங்க வந்து பிளாக் ஷீப்பில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, யார் அந்த அக்கா பேர் என்ன? அந்த அக்கா வந்து ஸ்வேதா அக்கான ஒரு அக்கா. அந்த அக்கா வந்து இந்த மாதிரி நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே ட்ராமா வந்து சீவக சிந்தாமணின்னு வந்து காலேஜில் வந்து நாங்கள் ட்ராமா பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ட்ராமாவில் வந்து வரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்னோட ஜூனியர் டெஸ்டோட சம்பளம் 250. ஃபஸ்ட்டு சம்பளம் 250 ரூபா, முதல் சம்பளம் 250 ரூபா. ஸோ அப்போ போயிருந்தேன் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் அங்கே பேக் ஷிப்லேருந்து ஒருத்தவங்களோட நம்பர் வாங்கி அங்கேருந்து அந்த அவங்கக்கிட்டேருந்து மூவி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து திருச்சிற்றம்பலம். லைக் நான் ஃபஸ்ட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து மூவியில் வந்து திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் எங்கே பார்க்கலாம்? தியேட்டர் சீனில் வந்து தனுஷ் சாரும் நித்யாமேனன் மேமும் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு மேலே வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஓகே, பாப்கார்ன் சாப்பிட வந்த மேடம் அப்படின்னா. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மூவிஸாக பண்ணி டான் போயிட்டு, டான்லேருந்து விக்ரம் போயிட்டு, அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு விக்ரமில் தான் வந்து விஜய் சேதுபதி சாரை பார்த்தேன். இங்கே எல்லாம் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. ஒரு கல்யாண சீனில் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டு
விக்ரம்ல பண்ணியிருப்பார்ல அந்த அந்த இதில் வந்து சீனில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட பேசுறது எப்படி மாட்டீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டது. அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினது. அப்படி ட்ராவல் ஆகி அதுக்கப்புறமா 1947 ஒருத்தவங்க மூலிமா வந்து 1947 சீரியல் வந்து சீரியல்லேருந்து வெப்சீரிஸ் வந்து வெப்சீரிஸ்லேருந்து இது ரேண்டமாக ஒரு பேஜ் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் போது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி கிடச்ச வாய்ப்பு தான் இது. ஓ பெரிய லாங் ட்ராவலில் இது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றோம் அதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா பின்னாடி நிற்கிறோம், பின்னாடி பாப்கார்ன் சாப்பிட்றோம், இல்லை பக்கத்தில் நிற்கிறோம், தூரமாக நிற்கிறோங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படா இந்த முதல் ஃப்ரேமுக்கு வரப்போகிறோம், நம்ம எப்படா இன்டர்வியூலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது இதுவாக இருக்கும். சரி இப்போ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து உட்காரும்போது எப்படி இருக்குது சாச்சனாக்கு? ஆக்சுவலி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஆர்டிஸ்ட் ஆகிட ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வச்சு. ஆர்டிஸ்ட் ஆனோடனே ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்திருக்கலாம் போலன்னு ஒரு அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் இருக்கும்போது. எங்கே வேணாலும் ஜாலியாக போய் படுத்துப்போம், எங்கே வேணாலும் ஜாலியாக நம்ம ஷார்ட்டில் இருக்கணும் நம்ம சில நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஜாலியாக போயிடுவோம்ல. ஆனால் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம தானே நிற்கணும், நம்ம தானே இப்போது 1:00 நைட்டு 1:00 5:00 வரைக்கும் நம்மளை வச்சு தான் ஷார்ட் போகும். நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது, வெளியில் போக முடியாது, நம்மளை வச்சு தான் எடுக்கும்போது முழிச்சுட்டே இருக்கணும். வச்சா ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்திருக்கலாம். ஒரு சின்ன ஒரு க்ரேசினஸோட ஒரு ஃபீல் தான். ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம்ல, நமக்கு டயர்டே ரெஸ்ட்டே இருக்காது. அது அந்த மாதிரி கஷ்டம். அது ஆனால் அது கஷ்டமாக இருந்தாலும் அது நம்ம பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம்ல அப்படின்றமாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே சாச்சனா, இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும்பா, ஆனால் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த ரெண்டு தருணங்கள் என்னலாம் சாச்சனா. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ஜாலியாக யாரும் நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏஜென்ட் கூட கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இத்தனை பேர் ஒரு 100 பேர் இருக்கோன்னா நம்ம யாருன்னு கூட தெரியாது, நம்ம ஈஸியாக வெளில போயிடலாம். 6 மணிக்கு 6 to 6 இருக்குமா, நம்ம 6:00 மட்டும் நம்ம கவுண்ட்டுக்கு இருக்கணும், நைட்டு 6:00 கவுண்ட்டுக்கு இருக்கணும், நடுவில் எங்கே வேணாலும் போயிடலாம், ஜாலியாக வெளில போயிடும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக உட்காந்து கேங்காக அரட்டை அடிச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு ஷார்ட்டில் நிற்காமல் வெளியில் போயிடலாம், ஜாலியாக அப்படி இருக்கலாம். அண்டு ஈவினிங் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் கேங்காக அப்படியே நிறைய பேர் ஒன்றா போகலாம். அது வந்து ப்ளஸ்ஸு. மைனஸ் வந்து ரொம்ப மதிக்க மாட்டாங்க செட்டில், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதெல்லாம் செட்டில் சாப்பிடவே மாட்டேன். இப்போ நம்ம தெரியாமல் இப்போ கேமரா டீம்க்குன்னு ஒரு இடம் இருக்கும், லைட்மேன்ஸ் டீம்ஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமே இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோன்னா அங்கே வந்து இங்கே கிடையாது, அங்கே அங்கே போங்க அங்கே போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது பிடிக்காது. அண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ரொம்ப ப்ளஸ்ஸே அதுதான், சாப்பாடு நம்ம கேட்டால் ஃப்ரூட்ஸ் வரும், டைமுக்கு 10 மணிக்கு ஃப்ரூட்ஸ் வரும், 11 மணிக்கு ஜூஸ் வரும், 12 மணிக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் பிரியாணி வாங்கி தாங்கன்னா வந்துடும். அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். லைக் அப்பா வந்து என்னை எப்பயுமே கூப்பிட்டு ஓனாக உட்காந்து சாப்பிடுவார். மிச்சபடி வந்து நான் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் கூட நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. நல்லா நமக்குன்னு ஒருத்தவங்க தனியாக ஒரு கேரியர்லாம் வரும், அங்கே வந்து தட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, இங்கே கேரியர்லாம் வரும், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஆனப்புறம் நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது, நம்மளே ஷார்ட்டில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சாப்பாடும் போடுறாங்க, அடிக்கவும் செய்கிறானுங்க, அவங்க எங்கடா சேர்க்கறது நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா. ஓகே இப்போ ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வந்ததுக்கப்புறம் வீட்டில் அப்பா இருக்காங்களே, ஏன்னா அக்காவும் 2 அக்கா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 2 அக்கா ப்ளஸ் அப்பா அம்மா எல்லாம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ சீரியல் போகிறதுக்கு முன்னாடியோ? ஆக்சுவலி சினிமாவுக்கு போக முடியாத முன்னாடியும் எதுக்காக இருந்தாலும் எனக்கு அட்வைஸ் ஒரே ஒரு அட்வைஸ் தான், எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது, நீ எப்படி இருக்குன்றதுல தான் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு அட்வைஸ் தான், வேறு எதுவுமே பண்ணல. நீ ஒழுங்காரு, ஒழுங்காக போ, ஒழுங்காக வா, ஒழுங்காக இருந்தீன்னா உங்கள் உன் பின்னாடி எல்லாரும் சப்போர்ட்டும் இருக்கும், நீ பாதம் மாறாத அப்படின்ற ஒரே அட்வைஸ் தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லல. பஞ்சா போட்டு விட்டார் அப்பா, எல்லார் வீட்டு ஃபேமிலியோடய இந்த பஞ்சா போட்டு விட்டார். ஆமாம். ஓகே சாச்சனா, வந்து படத்தில் பயங்கரமாக அந்த என்ன சொல்கிறது, ஓடுறதா இருக்கட்டும் பாடுறதா இருக்கட்டும், ஒரு சுட்டி குழந்தை, இன்னொன்று ஒரு மாதிரி ரக்கடுகள், பெண் தானே சாஃப்டாக இருப்பான்லாம் நினைக்காத, நான் கொஞ்சம் ரக்கடான ஆள், அப்பாக்கிட்டே ரக்கடாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை பார்த்துருக்கோம். பட் நேரில் சாச்சனா என்ன மாதிரி ஒரு கேரக்டர்? நேர்லேயும் அப்படி தான் ஜாலியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அப்பா அம்மா அப்பாவெல்லாம் திட்ட மாட்டேன், அப்பா தான் என்ன திட்டுவார். ஸோ ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ஜோலாக பழகுவேன், ரொம்ப திரு இருப்பேன். ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் தான். ஆமா ஹைப்பர் ஆக்டிவ் தான். வீட்ல யார் சொல்லுமா, அப்பா சொல்லுமா அம்மா சொல்லுமா? நீங்க அக்கா வந்து அப்பா சொல்லும், அம்மா வந்து அம்மாவோட சொல்லும் ரெண்டாவது அக்கா, நான் வந்து
பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி கேட்டகரி நானு. அப்படியா? என்ன அது ஒரு அருந்த வாழுங்க, அதை நம்ம எதுலையுமே சேர்க்க முடியாது அந்த மாதிரி. பட் ஆனால் பாசலாக இருக்கும். பட் ஒரு க்ளோஸ் டேட் பிரின்சஸ், மாம் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேட்டகரி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து எதுவுமே இல்லை, க்வெஸ்சன் மார்க் கேட்டகரி எனக்கு எங்கள் வீட்டில். என்ன என்ன அப்படி ஒரு க்வெஸ்சன் மார்க் கேட்டகரி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஒன்று ஓவராக சேட்டப் பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து சொல்கிறதே கேட்டக்கூடாது, இல்லைன்னா இது என்ன லிஸ்ட்டுக்குள்ளே வருதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியலனு அப்பா அம்மா சொல்லணும். அப்படி இல்லை, அக்கா அப்பா எப்பயுமே அப்பாவுக்கு வந்து முதல் பிறந்த பெண் குழந்தை வந்து ரொம்ப ரெண்டு மூணு பேருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கேர்னு இருக்கும்ல, அது வந்து அப்பாவுக்கு வந்து அக்காவுக்கு போகும், அம்மா சைட்லேருந்து ரெண்டாவது அக்காவுக்கு போகும். ஏன்னா ரெண்டாவது அக்கா வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாள், எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாள். அம்மா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாள், அம்மா கூட வேலை செய்வாள். நான் வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், அப்பாவுக்கும் வேலை செய்ய மாட்டேன், அப்பாவை எதிர்த்து பேசிடுவேன். ஸோ அந்த மாதிரி என்னும்போது இது ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு சுட்டி குழந்தைய அழைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இந்த சுட்டி குழந்தை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே சில சுட்டித்தனங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். அப்படி பண்ண சுட்டித்தனங்கள் என்ன? அப்படி பண்ண சுட்டித்தனங்கள், லேட்டாக போவேன். 7 மணிக்கு வர சொன்னால் 7:30 மணிக்கு போவேன். மேனேஜர் திட்டுவார், என்னமோ சச்சனா இப்படி பண்ற அப்படின்னு வாரு. அதுக்கப்புறமா வேற என்ன கிரேசியா பண்ணிருக்கேன்? வேற எதுவும் பெருசா கிரேசியா பண்ணல. இது ஒண்ணுதான் கிரேசியா பண்ணது. மேனேஜர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி காண்டி ஏத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ பேக் டு மகாராஜாக்குள்ளே நம்ம வருவோமா? மகாராஜாக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, எனக்கு மகாராஜாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கும்போது, அந்த விஷயத்தை நீங்கள் நிறைய போல்டு அட்டெம்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்களும் நான் அதுக்கு நிறைய ரிப்ளைலாம் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ஒன்று அதில் பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து ஒரு அப்பா கடைசியில் வந்து அந்த அப்பாவுக்கு தான் தெரியுது அது பிள்ளை அப்படிங்கிறதே தெரிய வருது. அது கடைசி ட்விஸ்ட் ரிவால், இது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், ஸ்பாய்லர் போட்டுக்கிறேன் நான் இப்போ. முதலையே பார்க்காதவங்க பார்த்து வந்து இந்த இன்டர்வியூ பாருங்கள், ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் தான் தெரியும், அது ஒரு பொண்ணு அப்பாவுக்கான ஒரு பாண்டிங்காக இருக்கும். பட் ஆனால் பொண்ணு வந்து அதை வெறுத்து போய் போவா, ஆனால் அந்த பொண்ணுக்கும் அது தெரியாது அப்படிங்கும்போது, அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நம்ம எல்லா படம் இதற்கும் பார்த்த படங்கள், கேள்விப்பட்ட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு வார்த்தையாக தான் கேள்விப்பட்டிருக்கோம், உன் பொண்ணுக்கு நடந்தால் தான் உனக்கு அந்த வழி தெரியும், அது இருக்கும் உனக்கு அந்த வழி தெரியாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து அழகாக வந்து டைரக்டர் சார் வந்து அதை விஷுவலாக காட்டியிருப்பார். இது வரைக்கும் தமிழ் படங்கள்லேயே இதுதான் வந்து ஒருத்தர் விஷுவலாக உன் பொண்ணுக்கு நடந்தால் உனக்கு அந்த வழியை வந்து எப்படி இருக்குன்றத அந்த வழியை வந்து விஷுவலாக காட்டியிருந்ததை இதில் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் அது வந்து எனக்கே வந்து படம் பார்க்கும்போது தான் எனக்கே அது ஒரு ட்விஸ்ட், எனக்கு அப்போ தான் தெரியும், அது வரைக்கும் எனக்கு ட்விஸ்ட் தெரியாது, எனக்கு அது வரைக்கும் நான் வந்து அவரோட பொண்ணுன்றது தெரியவே தெரியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும். அப்படியா? உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட சொல்லையா? தெரியல, சொல்லல, என் காலில் கூட பட முடியாமல் நான் வச்ச பாதத்தில் தான் உன்னால் அந்த பாவத்தை கழிக்க முடியும் ரத்தத்தால் அப்படின்னும்போது அது அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. ஆ, என்னடா வேற மாதிரி எடுத்துகிறாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சாச்சுனா, அதனால தான் மகாராஜா வந்து எல்லோரும் மகாராஜா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இன்னொன்று வந்து அந்த ஹராஸ்மெண்ட் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க, அது இன்னமும் ஸ்டில் நம்ம ஊரில் இருக்குது. எக்ஸாக்டாக இப்போ சொல்ல போனோம், கோயம்புத்தூர் கூட தங்கச்சி ஆர்த்தி அவங்களுக்குமே அந்த மாதிரி நடந்திருக்கும் போது, இப்போ உங்கள் வீட்டில் 3 பேர் இருந்திருக்கீங்க பெண்கள் அப்படிங்கும்போது, இந்த ஹராஸ்மெண்ட் இஷ்யூ இன்னும் நம்ம ஊரில் எப்படி இருக்குது? இன்னும் வந்து அது வந்து போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி மிட் ஏஜ்டு பர்சன்ஸ், நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, நம்ம தாத்தா ஸ்தானத்தில் இருக்கவங்க, அவங்களாம் தான் இன்னும் வந்து என்னோட சரௌண்டிங்ஸில் நான் கேள்விப்பட்டது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னும் அது ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது, அது போயிட்டுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி படங்கள் வந்து அவேர்னஸ்க்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னமும் இதை பார்த்து திருந்துங்க, தயவு செஞ்சு திருந்துங்க, அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. ஷூர், கண்டிப்பாக, ஏன்னா திருந்தி தான் ஆகணும். திருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, இன்னொன்று நம்மளை பிறக்க வச்சதுமே ஒரு பெண் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஓகே சாச்சனா, எனக்கு என்னென்னா இது ரொம்ப சீரியஸான மேட்டராக போயிடுச்சு. இப்போ சக்ஸஸ் மீட் நடந்துட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் அவர் கூட உட்காந்து தான் சாப்பிட்ருக்கேன். கடைசி நாள்லேயும் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டு அவர் தட்டில் இருக்கிற ஸ்வீட்டையும் என் தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அவர் மகளாக வந்து என்னை ட்ரீட் பண்ணியிருக்காரு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சச்சனா, மகாராஜா வந்து பயங்கர ஹிட்னு எங்களுக்கு தெரியும், பட் உள்ள மகாராஜா வரதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சுட்டா நம்மளுக்கு இப்படி ஒன்று ஆயிரும்னு சச்சனாக்கு தோணியிருக்கும். பட் இந்த மாதிரி நான் ஆயிடுவேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு நடந்துருன்னு இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துச்சா இல்லை வேற மாதிரி நடந்துச்சா? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து வந்து இந்த அளவுக்கு இல்லவே இல்லை, இதோட ரொம்ப கம்மியாக. இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு, அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஓகே இந்த படத்தில் இந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் வரும். அப்படி நம்ம சொல்லி இப்போ நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னும், அதுக்கப்புறம் யாராச்சும் போய் பார்த்து ஆமாம் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் இப்போ நடந்தது வந்து ரோட்டில் போகும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீங்கள் மகாராஜா படத்தில் நடிச்சிருக்கீங்க தானே, ஆமாம் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க வரவங்கெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இவ்வளோ ரெகக்னேஷன் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளா சொல்லி வார்த்தைகளால் சொல்லி தெரியும் அப்படின்றத எதிர்பார்த்தது, தானாக தெரியுது அப்படின்னும் போது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனே உடச்சி பயங்கரமாக அந்த ரியாலிட்டி மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா இதுதான் ஒரு கலைஞனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒருத்தா நாள் தான் நீங்கள் அந்தளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க. அப்புறம் சஜனா, எப்படியும் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது இன்ஸ்டாகிராமில் நிறையா ப்ரொப்போசர்ஸ்லாம் வரும், ஷுவராக வரும், அதெல்லாம் கண்டிப்பாக வரும், நீங்கள் அதை சொல்லவே முடியாது. டிஎம்மில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொப்போஸ் வந்திருக்கும். அப்படி வந்த ப்ரொப்போசலில் ஒரு பிடிச்ச ப்ரொப்போசலில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இதை சொன்னது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னது? ஆக்சுவலி எனக்கு ப்ரொப்போசல்ஸ்லாம் வரல, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒருத்தர்கிட்டருந்து. ஆக்சுவலி அவர் தெலுங்கு ஆந்திராவிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கார் போல், ஹாய் சாச்சனா கரு, நான் இன்றைக்கி தான் உங்களோட படத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உங்களோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப அழுதுட்டேன், திருப்பி என்னோடய ஃபேமிலியோடு திருப்பியும் இன்றைக்கி நைட்டு போகிறேன், நாளைக்கு திருப்பி என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், நான் 3 times பார்ப்பேன், கண்டிப்பாக உங்களோட ஆக்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஒரு பெரிய பேராகிராஃபில் வந்து அமைச்சிருந்தார். லைக் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கண்டிப்பாக ஒரு 40-30 words இருக்கும், அவ்வளோ பெருசாக அனுப்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரப்போசல்ஸ்லாம் வரல, அதெல்லாம் வரல, எதுல வாய்ப்பே இது, வேண்டாம் வேண்டாம். ஓகே, அப்பா என்ன சொன்னாப்ல? ஏன்னா வந்து உங்களுக்கே கடைசியாக தான் இந்த ட்விஸ்டே தெரிஞ்சு, இந்த படத்தோட ட்விஸ்ட். அப்பா என்ன சொன்னாப்ல பார்த்துட்டு? எங்கள் அப்பா வந்து எப்பயுமே ரியாக்ட் பண்ணுற பர்சன் இல்லை, இப்போ ஒரு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பர்சனோ இல்லை, அதை வந்து நான் ஏங்கியிருக்கேன்னு சொல்லலாம், அண்ட் யாருக்கிட்டையுமே இல்லை. அவரோட லவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து திட்டுறது கலாய்க்கிறது, நீலாம் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இந்தளவுக்கு நீ நடிப்பியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். அப்பா ஃபோன் வச்சிருக்கிறாரா? மகாராஜா பயங்கர ஹிட் ஆயிருந்துச்சு, உங்க பொண்ணு ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ மகாராஜா டீமில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷஸ் அவங்க ஃபேமிலியிலேருந்து வாங்கி தரோம். ஸோ உங்கள் பொண்ணு எவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் சார். அது அவங்க டீமோட நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது நாங்கள் போட்டு காட்டுவோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும், உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சினிமா தேட்டரில் எப்படி இருந்துச்சு சார்? நல்லாயிருக்கு சார், ஒரு வார்த்தையில் சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஆக்டிங்லேருந்து என்னமா இருந்துச்சு அப்படிங்கிறது ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? இல்லை அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு? ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க உங்கள் பொண்ணோட ஆக்டிங்கை. இல்லை ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் சீனில் அந்த வந்து யாருமே கை கட்டாமல் நான் தான் சிவசி கை கட்டிருந்தேன். நான் வந்து ஒரு பாதையாக போய் ஒரு பிரிவு பார்க்குற மாதிரி போகல, ஆடிங் கூட பார்த்த ஒரு ஃபீலிங்கில் தான் நானும் பார்த்தேன். அந்த பேர் என் பொண்ணாக போகல, அந்த ஒரு ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணா தான் நானும் பார்த்தாங்க, என் பொண்ணா பாக்கலாங்க, அந்த மாதிரி நான் கேட்டவுடனே போயிட்டு நான் அப்படிதான் அந்த தெரியுது. ஆமாம் சார். சார் உண்மைக்குமே வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க, அதுலேயுமே உங்கள் பொண்ணு ரொம்ப போல்டாக நடிச்சிருந்தாங்க சார். நிறையா பெண்கள் வந்து அதை பாராட்டி வேற சொல்லியிருந்தாங்க. ஒரு அப்பாவா உங்களுக்கு அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை பாராட்டுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், அருமையான விஷயம் அது. ஏன்னா ஒரு பசங்களை வந்து அத்தவங்க பாராட்டும் போது சித்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மேக்ஸிமம் என்னால வந்து இது ரொம்ப மிகப்பெரிய சொல்ல தெரியல, இதெல்லாம் பாராட்டுறாங்க, ஓகே ரைட் நம்ம பொண்ணு நல்லா பண்ணிருக்கு, அது மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியுது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், தேங்க்யூ.
தேங்க்யூ சார். ஓகேவா, அவர் எவ்வளவு பாராட்டுறாரு தெரியுமா? நீங்க தான் திட்டுறேங்க உங்க அப்பாவை. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என் பொண்ணா பார்க்கல, எல்லாரோட பொண்ணாவும் பார்த்தேன், நான் வந்து தியேட்டர்ல வந்து நான் மட்டும்தான் கை தட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்பா சொல்லும் போது நீங்க இப்படி அப்பா பேசலாமா? ஐயோ, நான் தான் சொல்லியிருந்தேன்ல, அப்பா வந்து சர்காஸ்டிக்கா வந்து சொல்லிடுவாரு, கை தட்டினாரு, விசில் தட்டினாரு. நான் எக்ஸ்பிரஸ் பண்ற லவ் லாங்குவேஜ் அவருக்கு இல்லை, நார்மலா எல்லார மாதிரியும் சொல்லிட்டு போயிடுவாரு, மனசுக்குள்ள வச்சுப்பாரு, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஓகேங்களா உங்களுக்கு? எக்ஸ்பிரஸ் பண்ணது ஓகேவா? கேட்டது ஹாப்பியா அப்பாவோட இது கேட்டது? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சாச்சனா. ஸோ ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு இன்டர்வியூ. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இது வரைக்கும் எல்லாருமே வந்து படத்தை பற்றியோ இல்லை இதை பற்றி தான் கேட்டீங்க, என்னோடய ஃபேமிலியை பற்றி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் மூலயமா எங்கள் அப்பாவோட லவ்வை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.